மெட்டர் ஆல்சோனா பெரிய பெரிய சிக்கன் ஃப்ரை லெக் பீஸ் நடக்கு. இது இல்லாமல் ஸ்ரீலங்காவில் யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் இட் ஓப்பன் சரியான சூடாக இருக்கு. வஞ்ச மீன் பத்து சைலும் பேர் இருக்காது. இந்த முதத்தட சாப்பிட்டேன். உங்களுக்கு நிறைய கணக்கு போட்டு கிடக்கு. நான் வந்ததுக்கு தமிழ்நாடு இந்தியா வந்ததுக்கு இஞ்சான் ஆள் முறப்பை சாப்பிட்ருக்கேன். நான் பிடிச்சிருக்கேன் சொன்னால் அவங்க ஜாட்பாந்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ உறப்பாக இருக்குது. ஈவன் வந்து லெஜெண்ட்ஸ் லைக் செலிப்ரிட்டிஸு நம்ம காமராஜர் அப்புறம் அண்ணா நம்ம எம்ஜிஆர் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க மாதிரி ஜெயலலிதா அம்மா அப்புறம் கருணாநிதி இவங்க காலகட்டங்களிலிருந்து வந்து நம்ம பாரம்பரியமான உணவை வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் கே எஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் வேளச்சேரின்னு சொல்லி இடத்துல நிற்கிறேன். இங்கே என்னதுக்கானு சொன்னால் பின்னு பாருங்கள் கடை ஒன்று தெரியுது, ஜூனியர் குப்பம்னு சொல்லி கடைக்கு வந்தாங்க. இது பார்த்துனா ஈரோட்டில் சரியான ஃபேமஸான கடையாக. மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கடை தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இப்போ இருக்குது, பிராஞ்சுகள் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கடை தான் வந்துடுறாங்க. நாங்கள் வந்து பார்த்துன்னா வேளச்சேரி பிராஞ்ச். இந்த கடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிரியாணி பள்ளிப்பாளையம் சிக்கன் எல்லாம் சரியான ஃபேமஸாக. அப்போ இந்த கடைக்கு வந்துடுறாங்க. என்ன வெங்கடேசனா கூட்டிட்டு வந்து தம்பி வாடாமி இந்த கடைக்கு பண்ண நல்லா இருக்கும் பிரியாணி சொல்லி சொன்னார். சரி சரி இந்த கடைக்கு வந்துடுறாங்க. இப்போ உள்ளுக்க போகிறோம். உள்ளுக்க போய் என்னென்ன வகையான உணவு வகைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதை பார்த்துட்டு அப்படி நான் சில வகையான சாப்பாடு வகையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடை 1960 ஆண்டு திறக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் இருந்து கொண்டு இருக்குது. நிறைய இடங்களில் இருக்குது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இந்த கடை இருக்குது. இந்த கடை தான் வந்துடுறாங்க. உள்ளுக்க போய் சாப்பிட்டு பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, என்னென்ன வகையான சாப்பாடு இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதுசன் இதில் மட்டன் நல்லி கிரேவி இருக்குது. அடுத்த இஞ்சா பாதுசன் வஞ்சர மீன் ஃப்ரை இருக்குது. இஞ்சால் அப்படி பாதுசன் பள்ளிப்பாளையம் சிக்கன் இருக்குது. அடுத்த இஞ்சால் மட்டன் பிரியாணி. இங்கே மட்டன் பிரியாணி தான் ஃபேமஸாக. அப்போ மட்டன் பிரியாணி ஓட பண்ணாங்க. அடுத்த இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய சிக்கன் இருக்குது. மற்ற இஞ்சால் ரைத்தா குழம்பு எல்லாமே இருக்குது. இந்த 5 வகையான சாப்பாடு தான் நாங்கள் ஓட பண்ணினாங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ். முதல பாதுசன்னா வெள்ளைச்சோறு சம்பாரிசி சோறு இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லி கிரேவி இருக்குது. இதை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நாங்கள். என்ன சொன்னாங்க கொஞ்சம் ஒயிட் ரைஸுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லி சொன்னேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லின்னு சொன்னால் அந்த ஆட்டு நான் கால் சொல்லுவேன் காலையிலும் போட வரும் அந்த அதுதான் நல்லின்னு சொல்கிறேன். நீங்கள் வித்தியாசம் இருக்குது. சின்ன என்ன ஜாழ்ப்பாணம் இது இருக்கும் இதுக்கும் வித்தியாசமாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கும்னு சொல்லி. சரியான சூடாக இருக்கு. இல்லை காரமாக இருக்கும். இல்லை உறப்போடு இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கேன். சில நிறைய இடங்களில் நான் வந்த இடங்களில் இந்த காரமாக இல்லை. மட்டும் பார்த்து சொன்னால் மட்டன் இந்த நல்லியனை சொல்லிடலாம். சரியான சூடாக இருக்கு. இந்த மட்டன் பார்த்துக்கோன்னா சாஃப்டாக இருக்கும், ஒரு உரைப்பாக இருக்கும். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சொன்ன நிறைய இடங்களில் நாங்கள் தமிழ்நாட்டில் சாப்பிட்ற இடங்களில் உரைப்பாக இல்லை. சில சில இடங்களில் இருந்திருக்கு.
யூரோப்பாக இருக்காங்க, பிடிச்சிருக்காங்க, வீட்டை இருந்தால் அது எங்களை எங்கள் இடத்துல சாப்பிட்றமே இடம். ஓகே, நாங்கள் அப்போ அடுத்தது பிரியாணி ரைவனி பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொன்னேன். சரியான ஃபேமஸ் சமையல் நல்லா இருக்கும், மட்டன் பீஸ் உரப்பாக இருக்குது. இந்த மிளகுதூள் அணிஞ்ச கேரம்னு சொல்லுவீங்கன்னா, நாங்கள் எங்கள் இடத்துல மிளகுத்தூள் போடுவோம், உரப்பாக இருக்கும், இந்த கேரமாக இருக்கும், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா சீரக சாம்பார் சீரம் செய்யணும், பட் இதுக்குள்ள முட்டையும் கொண்டு வருது, முட்டை உடஞ்சிட்டு நான் கரண்டியில் எடுக்கிறேன், இதை நான் கண்டுக்கூடாது. ஓகே, இப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். நல்ல ஒரு வாசம், நெய் வாசம் அடிக்குது, சாப்பிடுவாங்க ஒரு ஆர்வம் தூண்டுது எனக்கு, எப்படி கண்டு பார்ப்போம். தனியாக பிரியாணி சாப்பிடுவாங்க முதலாவது, வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும், பட் ரைத்தா இருக்கும், ரைத்தா விட்டு பிரியாணி கண்டு சொல்லி ஒரு குழம்பு இருக்கு, இதை விட்டு சாப்பிடுவாப்போம். பிரியாணி வேற லெவல் பிரியாணி, பிரியாணி நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கேன், சென்னைக்கு வந்தால் பார்த்து நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மசாலா, அந்த மசாலா ஃப்ளேவர் குறைவாக தான் இருக்கு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவாக இருக்குது, அளவான்னு சொல்லி நல்லா இருக்குது. இதுக்கு நாங்கள் நல்லி கிரேவியும் கொஞ்சம் எடுத்து விட்டு சாப்பிடுவோம். இது பார்க்க போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லா அளவையும் குறைச்சி தாங்கன்னு சொல்லி கேட்டேன் நான், என்ன சொன்னால் கிணக்க சாப்பிடலான்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் மாறப்போகுது நினைக்கிறேன் நான், என்ன சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. இந்த மட்டன் பீஸ் தான் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், இந்த மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னா சரியான சாஃப்ட்டாக இருக்கும். உண்மை கதன் பிரியாணின்னு சொன்னால் இதான் பிரிவர் சிக்கன் பீஸ் மட்டும் சாப்பிடுவாங்க நாங்கள் நடுவில். இதுமே கொண்டு வச்சதுலேருந்து இந்த வாசம் அடைஞ்சு கொண்டிருக்கு, வாசம் தூக்குது. சாதாரண புளிப்பு நல்ல ஒரு மசாலாவாக இருக்கும். உண்மை சொல்கிறேன் பிரியாணி சரி, அந்த பெரிய பெரிய சிக்கன் ஃப்ரையும் சரி அவ்வளோ நல்லா இருக்கும். மற்றது பள்ளிப்பாளையம் சிக்கன், இது வந்து சிக்னேச்சர் டிஷ் தான். இது நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். இதான் அந்த ஒயில் இல்லாமல் செய்வது பாருங்க, இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமைக்கு ஃப்ரை பண்ணுறதான், கோகனட் தேங்காய் வச்சு அப்படியே எண்ணெய் இல்லாமைக்கு ஃப்ரை பண்ணிச்சுக்கிறதான். இது நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கேன்னு சொல்லி. இந்த மாதிரி வரலாறு இது அந்த அவளத்துக்கு அந்த சாப்பிட்றேன் அவங்களுக்கு. இது வந்து அவளத்துக்கு அந்த என்ன சொல்ல அந்த ஆளும் அவிஞ்சான்னு சொல்லி இல்லை, ஒரு அளவான, அதாவது அளவான சொல்லி அவிஞ்சா இருக்குது ஆளும் ஓவராக அந்த அவியாமைக்கு நல்லது. வித்தியாசமான மசாலா இருக்குது, அந்த பெரிய பெரிய சிக்கன், இந்த எனக்கு அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் பிடிச்சிருக்கு. உண்மையாக சிக்னேஜர் தானே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. மற்ற பசனா வஞ்சர மீன் ஃப்ரை இருக்குது, நான் முதல் தடவையாக வஞ்சர மீன் சாப்பிட போகிறேன். வேறு அந்த தேசிக்காய் வட்டி வச்சுக்கிட்டேன், புளிஞ்சு விட்டு சாப்பிட பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ பார்க்கவே ஆசையாக இருக்குது, அந்த மசாலா பார்க்குறது வேறு எப்படி இருக்கணும். வஞ்சர மீன் ஃப்ரை முதல் தடவை சாப்பிட போகிறேன் இந்தியாவுக்கு வந்து. வஞ்சர மீன் ஃப்ரை எலும்பே இருக்காதா? சென்ட்ரலில் போட்டுமா? ஆ ஓகே, வஞ்சர மீன் பார்த்தீங்கன்னா எலும்பே இருக்காது, முதல் தடவை சாப்பிட்றேன்.
அது சரியாக உரப்பாக இருக்குது இந்த வஞ்சிர மீன் ஃப்ரை. இந்த மசாலா கொஞ்சம் அந்த பச்சையாக இருக்கிற கிடைக்கும், ஆனால் நல்லா இருக்குது, அந்த உரப்பாக இருக்கும், சரியாக உரப்பாக இருக்குது இந்த மசாலா. அடுத்து எடுக்கிறாது உழைப்பாக இருக்குது. அந்த மசாலா வசதி கொஞ்சம் அந்த அபியாக பச்சைத்தன்மையாக இருக்குது. நான் வந்ததுக்கு தமிழ்நாடு இந்தியா வந்ததுக்கு இஞ்சான் ஆள் உரப்பை சாப்பிட்ருக்கேன், நான் பிடிச்சிருக்கேன் சொன்னால் நாங்கள் ஜாட் பார்த்து சாப்பிட்ற மாதிரியே அவள் உரப்பாக இருக்குது. உரப்பை தாண்டி காரமாக இருக்குது, அந்த பெரிய பெரிய சிக்கன் சரி அந்த பண்ணை வஞ்சர் மீன் ஃப்ரை அதான் ஆளும் காரமாக இருக்குது. நெட்டை வேலை சொன்னால் பெரிய பெரிய சிக்கன் ஃப்ரை லெக் பீஸ் நடக்கு. லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கு, கடிக்க நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன ஒரு இப்ப தமிழ்நாடு அளவு சின்னம் என்ன என்ன காரம் வந்தாலும் நான் பிடிச்சிருக்கேன் எனக்கு. அப்புறம் நல்லா இருக்கு, பெரிய பீஸ்கள் இருக்கு. அப்புறம் சுத்தா இருக்கு, ஆக மொத்தம் சாப்பாடு வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் பிடிச்சிருக்கேன், இந்த வஞ்சர் மீன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இந்த மசாலா இந்த பேகா மாதிரி இருந்தது, மிச்சம் எல்லாமே ஓகே. இது எது பிடிச்சேன்னு சொன்ன முதலாவது பள்ளிப்பாளையம் சிக்கன் வேறு லெவல். அதில் அந்த காரம் வண்டி இல்லை, இந்த உப்பு தன்மையான ஒரு சேர்ந்த மசாலா உண்டு, வேறு லெவல் இருந்துச்சு. பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வேங்க ஒன்று பார்த்துறான் பொருங்க காட்டுறேன் நான் உங்களுக்கு. தேங்காவோடைய அந்த அரைச்சி போடையில் இந்தா தேங்காய் வெட்டி வெட்டி போட்டு அவங்க வீட்டை பாரு எண்ணெயில் தான் அதை வதந்தி இருக்கிறேன். வித்தியாசம் டேஸ்ட் நல்லா இருக்கு, உண்மையாக நல்லா இருக்கு. பட் அது பெரிய பெரிய சிக்கன் மசாலா உரப்பாக இருக்கு, கொஞ்சம் காரமாக இருக்கு. மற்ற பிரியாணி வார்த்தை இல்லை, பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. பட் அது நல்லிக்காயும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு பிரியாணி பிடிச்சிருந்தது, பிரியாணி கட்டாயம் மறக்காதுக்கு. மற்ற பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெண்டும் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதாவது நீங்கள் தமிழ்நாடு இருக்கானீங்க, நிறைய பேர் நிறைய எடுத்து சாப்பிட்ருப்பீங்க, இங்கே கூட சாப்பிட்ருப்பீங்க, யூனியன் கப்பத்தில் கூட சாப்பிட்ருப்பீங்க, இந்த பிராஞ்சில் இல்லாட்டியும் வேறு வேறு பிராஞ்சில் சாப்பிட்ருப்பீங்க. எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணிக்கு வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது சொன்ன இப்போ நாங்கள் கரட் அல்வா ஆர்டர் பண்ணாங்கன்னு பாருங்க. இது கரட் அல்வாவும் இருக்குது, மற்ற பாயசம் அதிலும் இருக்குது. நாங்கள் வசதி கரட் அல்வா வித்தியாசம் இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி ஆர்டர் பண்ணினான். அவரை பார்த்து சொன்னால் வீடாக இருக்குது, ஸ்வீட் வீடாக இருக்குது. இது பார்த்துக்க சொன்னால் சனி ஞாயிறு மட்டும் வாராக எல்லாருக்கும் ஃப்ரீயாக வேணும்னு சொன்னிங்க வண்டி சாப்பிட்டு போடலாம். மற்றது இருந்தால் கரெக்டாக சுடச்சுடை இருக்குது, சரியான சூடாக இருக்குது. நெய் வாசம் தூக்குது அப்படியே, நெய் அந்த கஜு எல்லாம் போட்டு கிடக்கு, வாசம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வேறு லெவலில் நினைக்கிறேன், சரியான சூடாக இருக்குது, அதான் பிரச்சனை. அந்த நெய் தான் நெய் இந்த ஃப்ளேவரோடும் இனிப்பாட வேண்டியில் கொஞ்சம் கூட தான் தெரியுது. நீ கணக்கு சாப்பிடலாம், அது வேறு லெவலில் கேரட் அல்வா சட்டை பிடிக்கும். உனக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கேட்டு வேணுங்க கேரட் அல்வா தான் வந்துச்சு. பாயசம் என்ன சொல்லி தெரியல, கேரட் அல்வா சட்டை பண்ணிட்டு இருக்கு. கட்டு சுட சுடவும் தெரியணும், நல்லா இருக்குது. இந்த கடைசியை பார்த்துச்சுன்னா ஸ்வீட் வீடாக இருக்குது. இதை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். வீடாக நாங்கள் அங்கே நோம்பில் சாப்பிட்றாங்கன்னு இது பெற்று பெரிய அளவில் இருக்குது. இந்த ஊராக சொல்லி இவ்வளோ என்னென்ன வாய்க்கு வச்சு சாப்பிட்றது இல்லை, அது உங்களுக்கு நிறைய கணக்கை போட்டு கிடக்கு. ஊராக சாப்பிட்டு தான் இருந்தாலும் இது சாப்பிட்டு பார்ப்போம். அந்த மின்ட் ஃப்ளேவர் இனிப்பும் கணக்கு கடி வரது என்னென்ன தெரியவே இல்லைம்மையா.
அந்த இது வந்து வேணும்ல என்ன அந்த வெள்ள உருண்டையாக கிடக்கும் சோம்பு சோம்பு ஸ்வீட் சோம்பு நெல்லிப்பு சோம்புன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிறைய கடைகளில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பற்றி சொன்னால் நிறைய கடைகள் வந்து சாப்பிட முடியும் வைக்க சோம்புன்னு சொல்லி இந்த எங்கள்கிட்ட இந்த பள்ளிமட்டம் இருந்தானே பள்ளிமட்டம் மாதிரி வெள்ள கிடக்கல சோம்பு சொல்லிட்டு தான் நம்ம சாப்பாடு செமி வாழை அடைகிறதுக்காண்டி அதை நம்ம போட கிடக்கு இங்கே வந்து எங்கள்கிட்ட எங்கெல்லாம் தேங்காய் பழம் செய்யணும் இந்த கணக்கு நம்மளோட என்ன சொல்லி தெரியவே இல்லை அது நீங்கள் இங்கே வாரிங்க சொன்னால் சனி நேரம் வந்தீங்க சொன்னால் தூரம் ஆகல சார் அதுக்கு தான் வந்து வந்துங்க எவ்வளோ இந்த வீடியோ நான் முடிச்சு கொடுத்தேன் நீங்கள் லைக் பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஜெயா பண்ணுங்க மறக்காம கேஸ் வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சி டாடா பாய் பாய் சார் வணக்கம் வெல்கம் டு ஜூனியர் குப்பண்ணா என் நேம் சுந்தர் நான் ஜூனியர் குப்பண்ணால் நேவே ஒன் இயர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் திஸ் இஸ் வேளச்சேரி பிரான்ச் ஸோ வேலை ஜூனியர் குப்பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான கொங்கு குசின் அதாவது கோயம்புத்தூர் ஸ்டைலில் வந்து ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டார்டட் ஃப்ரம் ஈரோடு நம்ம மூர்த்தி அண்ணாவோட அப்பா குப்பண்ணான்றவங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் இது ஒரு ஓலை கொட்டாயிலிருந்து அவங்க பாரம்பரியமாக ஸ்டார்ட் பண்ணி ஈவன் வந்து லெஜெண்ட்ஸ் லைக் செலிப்ரிட்டிஸு நம்ம காமராஜர் அப்புறம் அண்ணா நம்ம எம்ஜிஆர் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க மாதிரி ஜெயலலிதா அம்மா அப்புறம் கருணாநிதி இவங்க காலகட்டங்களிலிருந்து வந்து நம்ம பாரம்பரியமான உணவை வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ ஸ்டில் இப்போது இன்னும் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து அதை கண்டினியூ பண்ணுறாங்க நம்ம கடையில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் டிஷ்ஷில் பள்ளிப்பாளையம் சிக்கன் அது ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆஸ் எ கஸ்டமராக ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வகையில் எனக்கு ஒரு உணவை செஞ்சு கொடுங்க சிக்கனில் டிஷ்ஷுன்னு கேட்டு அது ஆயில் இல்லாமல் ஜஸ்ட்டு டாஸிங்கு டீப் ஃப்ரை இல்லாமல் ஆனியன் வித்து நம்ம கொங்கு ஸ்டைல் மசாலாஸ் வச்சு தேங்காயில் வந்து நல்லா டாஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேவரட் டிஷ் நம்மளது பள்ளிப்பாளையம் மட்டனில் பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் ஃபுட் ப்ரிப்பேர் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் சீரக சம்பாவில் யூஸ்வலாக நீங்கள் எல்லா அவுட்லெட்லையும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நம்ம கடையில் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸு அதில் உங்களோட அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த கீயோட ஸ்மெல்லு அதே மாதிரி உங்கள் அந்த மட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ அந்த அதை விரும்பியே நிறைய பேர் நம்ம கடைக்கு வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ அதில் மட்டன் சுக்கா இந்த மாதிரியான டிஷ்லாம் நம்ம ரொம்ப ஃபேமஸ் நம்ம வஞ்சிரம் ஃப்ரைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு பெரிய ஸ்லைஸாக பார்த்த உடனே எனக்கு ஒரு டெம்டிங்காக இருக்கக்கூடியது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக நிறைய டிஷ்ஷஸ்ஸு நம்ம ஆட் ஆன் பண்ணிகிட்டே வரோம் இப்போ புதுசாக பெரிய பெரிய சிக்கன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த டிஷ்ஷு நல்லா ஃபேமஸாக நல்லா போயிட்டுருக்குது ஸோ நீங்கள் மட்டன் ஐட்டம்ஸில் மட்டும் இல்லாமல் நம்ம சிக்கன் ஐட்டம்ஸ்லையும் நிறைய ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட ட்ரை பண்ணலாம் போட்டி தலைக்கறி அது மட்டும் இல்லாமல் ஈவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது 65 இருக்கலாம் லாலிபப்பாக இருக்கலாம் வெளியில் கிடைக்கக்கூடிய உணவு வகைகளும் கூட நம்ம கடையில் வந்து ரொம்ப பாரம்பரியமாக நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் நம்ம அவுட்லெட்ஸ் வந்து அப்ராடில் அதெல்லாம் நம்ம எலாபரேட் பண்ணிகிட்டே வரோம் நம்ம நியர்பை நம்ம 60 அவுட்லெட்ஸ் வந்தாச்சு இது இல்லாமல் ஸ்ரீலங்காவில் வி ஆர் கோயிங் டு ஓப்பன் இட் ஓப்பன் ஆல்ரெடி லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டாங்க நம்ம அண்ணா தலைமையில் வந்து மூர்த்தி அண்ணா தலைமையில் வந்து நம்ம அவுட்லெட் ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ லெட்ஸ் கண்டினியூ நாங்கள் அடுத்த லெவலுக்கு நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் மென்மேலும் நாங்கள் வளர்ந்து வந்துட்டு இருப்போம் உங்களோட ஹெல்ப்பு உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் காலையில் நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பாலுமா ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு நான் வெஜிடேரியன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டில் கிடைக்காது ஒரு காலை உணவுன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சரவண பவனு அந்த மாதிரியான அடையார் ஆனந்த பவன் இந்த மாதிரி வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் தான் வந்து மக்கள் தேடி போவாங்க பட் விரும்பிகள் நான் வெஜிடேரியன் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க காலையில் எப்படா எந்த கடையிலடா கிடைக்கும் நான் வெஜிடேரியன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம எல்லா கடையிலையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காலையில் நீங்கள் போனீங்கன்னா இட்லி இடியாப்பம் ஊத்தப்பம் ஈரோடு தோசை அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்பெஷல் வெரைட்டிஸில் வித் கொங்கு குசைன் கிரேவி இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபிஷ்ஷு ஃபிஷ் கிரேவி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து லஞ்சு டின்னர் மட்டும் இல்லாமல் இனிமேல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் காலையில் வந்து ட்ரை பண்ணலான்றதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் தேங்க்யூ நன்றி நன்றி